அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை ஜாதகத்தை இப்பொழுது ஆய்வு செய்வோம். ஜாதகர் பிறந்த தேதி 4/1/1981 காலை 7:10 அளவில் பிறந்துள்ளார். ஜாதகர் கிரக அமைப்புகள்: லக்னத்தில் தனுசுவில் சூரியன் புதன், மகரத்தில் செவ்வாய் கேது, கடகத்தில் ராகுவும், கன்னியில் குரு சனியும், விருச்சகத்தில் சந்திரன் சுக்கிரனும் கிரக அமைப்புகள் ஜாதகருக்கு அமைந்துள்ளது. தற்பொழுது ஜாதகருடைய வயது 40 பூர்த்தியாகிறது. அவரது தற்பொழுதைய ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னம். இந்த ஜாதகர் 6 முன்பாக ஜாதகம் பார்க்க வந்தார். அவரது சகோதரி அழைத்து வந்தார். எனது சகோதரருக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறினார். நாம் அவர் ஜாதகத்தை அப்பொழுது ஆய்வு செய்ய ஜாதகருடைய ஜென்ம லக்னத்திலிருந்து 6 ஏஎல்பி லக்னம் செல்கிறது. ஜாதகர் தற்பொழுது கடனில் அவஸ்தைப்பட வேண்டும் என்று 1 பலன் கூறினோம். ஆம், மிகவும் சங்கடமான சூழ்நிலைதான் உள்ளோம் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் 4 எப்பொழுதைய லக்னம் ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக செல்கிறது. 4 சூரியன் ரிஷபத்திற்கு 8 அமைந்ததால் இடம் சம்பந்தமான பிரச்சனையில் ஜாதகர் கடன்பட்டுள்ளார் என்று பலனுரைத்தோம். நாங்கள் 2 முன்பாக ஒரு ஸ்தாபனத்தை விலக்கி வாங்கினோம். தற்பொழுது அது எங்களுக்கு பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். இந்த நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு என்ன வாய்ப்பு என்று கேட்டார். லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு 7 நல்ல நிலையில் உள்ளார். அவர் 6 அதனால் கடன் சம்பந்தமான விஷயத்தையும் தான் மட்டுமல்லாமல் தனது மனைவியின் வகையிலேயும் கடனை சேர்த்துள்ளார். அத்துடன் ஜாதகருடைய 4 சூரியன் 8 தனுசில் அமர்ந்ததால் இவருக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டது. இந்த விஷயம் ஏஎல்பி மேஷலக்னம் சமயமே ஏற்பட்டது. காரணம், மேஷலக்னத்திற்கு 4 சந்திரன் 8 விருச்சகத்தில் அமர்ந்துள்ளார். அப்பொழுது ஜாதகருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பாக ஆரம்பித்து இப்பொழுதும் இந்த பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போ கிருத்திக நட்சத்திரம் 2 3 4 கடக்க வேண்டும். தற்பொழுது ஜாதகருடைய கிருத்திக நட்சத்திரம் 2 சென்று கொண்டிருக்கிறது. 3-4 கடந்த பிறகு சிறிது ஜாதகருக்கு மன நிம்மதி ஏற்படும். இப்பொழுது இது சம்பந்தமான உளைச்சலில் ஜாதகர் துன்பப்பட வேண்டும் என்று விதி உள்ளது. கவனமாக இருங்கள் என்று அவருக்கு அறிவுரை கூறினோம். சில பரிகார விஷயங்களையும் எடுத்துரைத்தோம். அதையும் கவனமுடன் கேட்டறிந்தார். நாம் பார்த்தவுடன் பலன் எடுத்துரைக்க இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் கால கண்ணாடி போல் நம் முன்னே அனைத்தும் தெளிவாக காட்டும் என்பதை உணர முடிகிறது. லக்னத்திற்கு 4 இடம் வீடு வண்டி வாகனம் மனை மண் பூமி சொத்து போன்ற விஷயங்கள் அவர் ஜாதகருக்கு 8 அமர்ந்துள்ளதால் இது சம்பந்தமான விஷயத்தை ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்று விதியாக உள்ளது. அத்துடன் அல்லாமல் லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சூரியன் என்பதால் அது கொஞ்சம் கடுமையாக ஜாதகரை பாதித்துள்ளது. இவருக்கு தெய்வ தரிசனம் செய்து சில பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் சிறிது துன்பத்திலிருந்து விலகலாம். இப்பொழுது இது சம்பந்தமான விஷயங்களை கவனமுடன் பாருங்கள் என்று அவருக்கு பலன் எடுத்துரைத்தோம். இப்படியாக ஜாதக பலன் பார்க்க அக்ஷய லக்னம் எனும் ஏஎல்பி ஜோதிட முறை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த ஜோதிட முறையை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஜோதிட முறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று
குருஜி நமது வகுப்பிலும் கூறினார், நிகழ்ச்சியிலும் கூறுகிறார். அனைவருக்கும் தெரிய வேண்டுமென்று உணர வேண்டுமென்று ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இதை கொஞ்சம் கவனமுடன் பார்க்க வேண்டுமென்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜோதிட முறையை தந்தருடைய குருஜிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.